அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து தான் முக்கியமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு வந்து வெளியாகும், ஸோ வந்து இந்த ரிசல்ட் வரத்துக்கு வந்து இன்னும் வந்து ஏன் வந்து காலத்தம்பது வந்து ஆகுது, ஸோ யாருக்கெல்லாம் வந்து இதில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுக்க போகிறாங்க, ஸோ என்றைக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியாக போகுது என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரேஷனோட ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா இறுதிப்பட்டியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தயார் நிலையில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வரியாக வந்து நாங்கள் வந்து ரிசல்ட்டை வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கூடிய விரைவிலையும் பார்த்திங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் வந்து வழங்கிடுவோம் அப்படின்னு வந்து தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவு இன்னும் வந்து வராதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ரெடி வந்து விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதிவு வந்து ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பதிவு உயர்மானம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டுறவு சங்கம் வந்து பதிவு உயர்மானம் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வரதுக்கு வந்து இன்னும் வந்து காலத்தாமதம் வந்து ஆகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட் பொறுத்து இன்னும் வந்து ஒரு 2 டேஸில் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து வெளியாகும், மாவட்ட வரியாக வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்களே அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்படி வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து ரிசல்ட் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து நாங்கள் வந்து வெளியிடுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த SMS மூலமாக மெயில் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.